என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய கலையுலக பெருமக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா. தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தில் நடக்கும் பிரச்சனைகள் 4 சுவற்றுக்குள் பேசி தீர்க்கப்பட வேண்டியவை. ஆனால் அரசியல் கட்சிகளைப் போல ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டிக்கொண்டும் அவதூறாக பேசிக்கொண்டும் அவை தொலைக்காட்சி மற்றும் இதர ஊடகங்களிலும் அவர்களை பற்றி அவதூறான செய்திகள் வருவது வருத்தத்திற்குரிய ஒன்றாகும். நடிகர் சங்கத்தில் முதலில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை படைப்பாளிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தை தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் என பெயர் மாற்றச் சொல்லி தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம். மரியாதைக்குரிய திரு சரத்குமார் அவர்கள் நடிகர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றவுடனே என் வேண்டுகோளுக்கு இணங்க நடிகர் சங்க பொதுக்குழுவில் அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவோடு ஒருமனதாக தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் என பெயர் மாற்றம் செய்ய தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. நாம் எல்லோரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் இன்று வரை அந்த தீர்மானம் எந்த காரணத்தினாலோ நடைமுறைக்கு வரவில்லை. மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினோம். நடிகர் சங்க பொறுப்பில் உள்ளவர்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை. இதற்கு காரணம், சங்க பொறுப்பில் உள்ளவர்கள் பெரும்பாலும் பிறமொழியை சார்ந்தவர்களோ என்கின்ற வீணான ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது. தமிழக திரைப்பட வரலாற்றை எடுத்து பாருங்கள். நம் மண்ணின் மைந்தர்களும் பிறமொழியை தாய்மொழியாக கொண்ட கலைஞர்களும் ஒரு காலத்தில் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு வந்துள்ளார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அண்டை மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சங்கத்தை பிரித்து கொண்டு அவரவர் மாநிலத்திலேயே புதிய சங்கங்களை உருவாக்கி கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் நமது படைப்பாளிகள் எல்லாம் ஒன்று கூடி தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் என்று பெயர் மாற்றிக்கொண்டோம். ஆனால் இதுநாள் வரை தென்னிந்திய நடிகர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் தங்கள் பெயர்களை தமிழ் என்று மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. தமிழக அரசியல் மற்றும் திரைத்துறையிலும் தமிழர்கள் அல்லாதவர்களே ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். அதிகாரமிக்க பதவிகளுக்கு தமிழர்கள் அல்லாதவர்களையே ஆசனத்தில் அமர் வைத்து அழகு பார்க்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் வருகிறது. இதனால் தமிழர்களின் உரிமைகள் மறுக்கப்படுகிறது. ஆனால் பிற மாநிலத்தில் தமிழன் ஒரு வார்டு உறுப்பினராக கூட பதவி வைப்பதற்கு தகுதியற்றவனாகவே கருதப்படுகிறான். நடிகர் சங்கம் மட்டுமல்ல, ஏனைய திரைப்பட சங்கங்களில் பிற மொழியினர் உறுப்பினராக இருப்பதில் தவறில்லை. ஆனால் நிர்வாக பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதை நான் கொஞ்சம் வருத்தத்தோடு கண்டிக்கிறேன். நான் மொழி சார்ந்தோ இனம் சார்ந்தோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருந்து பேசுவதாக தயவுசெய்து நினைத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் மண்ணின் மைந்தன்தான் ஆள வேண்டும் என்ற ஒரு பொது நீதியை எல்லா மாநிலங்களும் கடைபிடிக்கும் பொழுது ஏன் தமிழ் மாநிலம் மட்டும் கடைபிடிக்கக்கூடாதா என்கின்ற ஒரு வருத்தம்தான். ஆகையால் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க பொறுப்பிற்கு போட்டியிடும் நடிகர்கள் தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் என பெயர் மாற்றம் செய்து தமிழர்களின் தன்மானத்தையும் உரிமையும் காப்பாற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தென்னிந்திய திரைப்பட சங்கத்தில் அங்கத்தினர்களாக இருக்கும் என் அன்பு தமிழ் சகோதரர்களே, தமிழ்நாடு நாடக மேடை நடிகர்களே, நமது நடிகர் சங்கத்தில் பிற மாநிலத்தைச் சேர்ந்த யாராவது நாடக நடிகர்கள் அங்கத்தினர்களாக இருக்கிறார்களா? இல்லை. நம் மண்ணின் மைந்தர்களாகிய நாடக நடிகர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் தென்னிந்திய திரைப்பட நாடக நடிகர் சங்கம் என பெயர் மாற்றக்கூடாது? என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கத்தினர்களே, நான் அப்படி தான் சொல்லுவேன். தமிழ்நாடு நாடக மேடை நடிகர்களே, நீங்கள் வாக்களிப்பதற்கு முன்னால் சற்று யோசித்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். உங்கள் வேண்டுகோள் எதுவாக இருக்க வேண்டும்? இனிமேல் தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் என்றும் தமிழ்நாடு திரைப்பட நாடக நடிகர் சங்கம் என்றுதான் இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த உறுதிமொழியை வாங்கி கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதுபோல் உங்கள் போராட்டம் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை என்பது தமிழ்நாடு திரைப்பட வர்த்தக சபையாக மாற வேண்டும். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்பது தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமாக மாற வேண்டும்.
என்பது உங்களுடைய உறுதியாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.